அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கும் நபர் அச்சலக்ன பத்ததியை உருவாக்கிய திரு பொதுவுடை மூர்த்தி அவர்கள். அவருடன் ஒரு இனிய சந்தி. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, முதல் கேள்வி, யார் கடவுள், எதுக்கு கடவுள், எதுக்காக கடவுள் எல்லாரும் வழிபடுறோம்? யார் கடவுள்ங்கிற கேள்விக்கே உங்களுக்கு இது வரைக்கும் விடை தெரியல அப்படின்னா, ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொரு நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் ஒரு பொருள் வந்து வெவ்வேறு விதமாக தெரியும். எனக்கு கடவுள் அப்படின்னா நம்ம வந்து எனக்கு வந்து சிவனையும் பார்வதியும் அப்படிங்கும்போது எனக்கு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் மாதா பிதா குரு, அந்த என்னுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு கடவுளாக தெரிகிறது எங்கள் அப்பா அம்மா. இந்த அப்பா அம்மா யார் அப்படின்னா சிவனும் பார்வதி அப்படிங்கிறதா என்னுடைய கான்செப்ட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய அத்தனை பொருள்களும் எனக்கு கடவுள். பார்க்கக்கூடிய எனக்காக இந்த இறைவன் படைத்த அத்தனை பொருளும் இந்த இறைவனோட படைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை உருவகங்களும் எனக்கு கடவுளாக தான் தெரியும். எல்லா பொருளும் நீக்கமரம் நிறைந்திருக்கக்கூடிய உயிரற்ற உயிருள்ள அனைத்து விஷயங்களும் இங்கு கடவுளால் படைக்கப்பட்டது அத்தனையும் கடவுள்கள் தான். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதை நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்துகிறீங்களோ இந்த கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இதை பார்க்க முடியும், கேட்க முடியும், உணர முடியும்னா நீங்கள் அந்த நிலையை வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உணர வைக்கும், உணர முடியும். இதில் இந்த பொருளில் தான் இருக்குது, இந்த விஷயத்தில் தான் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது அப்படிங்கிறத விட உங்களுக்கு பயன்படக்கூடிய உங்களோடு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அன்பு செலுத்தும் போது இந்த அன்பு தான் கடவுள், அன்பு தான் வாழ்க்கை, அன்பு தான் ஆனந்தம். உங்களுடைய எல்லா பொருட்களும் மேலும் அன்பு செலுத்துங்க.